ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா, பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டரில் எலெக்டிவ் பேப்பராக இருக்க வேல்யூ அண்ட் பீஸ் எஜுகேஷன் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் 10 மார்க் க்வெஷ்சன்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வேல்யூ அண்ட் பீஸ் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் போடுங்க, இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸோட ஆன்சர்ஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்குள்ளே என்னென்ன இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸோட ஆன்சர் போட முடியுமோ அதெல்லாம் நம்ம போடுறேன். பட் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் த ஸ்டேஜஸ் ஆஃப் கோல்பர்க் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சொல்லலாம், இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தோன்னா, இது யூனிட் 1 தான், டிஸ்கஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் இன் ரிலேஷன் டு டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். இந்த க்வெஸ்சனும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு க்வெஸ்சனுமே நான் சேனலில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேர்டுமே யூனிட் 1 தான், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ். நம்மளோட சேனலில் வேல்யூஸ்னால் என்ன, வேல்யூ எஜுகேஷன்னால் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன்னால் என்னன்ற மாதிரி ஒரு 5 க்வெஷ்சன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து 4th க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா, டிஸ்கஸ் த வேஸ் ஆஃப் ஃபாஸ்டரிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன். இது வந்து செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு, ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிளியராக உட்காந்து பாருங்கள், அப்படி தான் உங்களுக்கு புரியும். அது ஃபுல்லாமே நீங்கள் எழுதணும். அப்படி இல்லை, சில டைமில் வந்து அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய சப் டாப்பிக்கோடு இந்த க்வெஸ்சன் இருக்குது உங்கள் சிலபஸில். ஸோ அதனால் அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் எழுதினா போதும். இல்லை வெறுமான வேஸ் ஆஃப் ஃபாஸ்டரிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன் கேட்டாங்கன்னா நீங்கள் மொத்த சப் டாப்பிக்கும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ராட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சப் டாப்பிக்கோடு வரும். ஸோ இந்த க்வெஸ்சனும் இம்பார்ட்டன் தான். ஸ்டோரி டெல்லிங், கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு 3 சப் டாப்பிக்கோடு வந்து உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் வந்து இன்க்ளூட் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பீஸ் எஜுகேஷன் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இது வந்து பார்த்தோன்னா யூனிட் 3 இருக்குது. எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீஸ் எஜுகேஷன் இந்த ப்ரெசண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீஸ் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன். இதுவும் யூனிட் 3 இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் ஹவு ஃபாஸ்டரிங் கல்ச்சர் ஆஃப் பீஸ் த்ரூ எஜுகேஷன். இது வந்து யூனிட் 4 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்டரிங் கேட்குற க்வெஸ்சன் எல்லாமே நிறைய சப் டாபிக்ஸோடு வர க்வெஸ்சன் தான். அதனால் இது எல்லாமே 10 மார்க்கில் கேட்கறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ எஸ்டிமேட் த ப்ரோக்ராம் சஜஸ்டட் பை யுனெஸ்கோ ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ். இந்த க்வெஸ்சனும் யூனிட் 4 தான் இருக்குது. யூனிட் 4 வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி யூனிட் 3 வந்து கிளியராக படிங்க. ஏன்னா பீஸ் எஜுகேஷனோட கண்டினியூவேஷன் தான் யூனிட் 4. ஸோ அப்போ பீஸ் எஜுகேஷன்னா என்ன, ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன்னா என்ன, டெமோக்ரஸி எஜுகேஷன்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்த மாதிரியான குட்டி குட்டி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டால் தான் யூனிட் 4 வந்து உங்களால் கிளியராக படிக்க முடியும். அப்போ தான் கிளியராக புரியவும் செய்யும். எடுத்த உடனே யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 போனீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. யூனிட் 1 வேல்யூனா என்னன்னு படித்தா தான் யூனிட் 5 வர வேல்யூ டெவலப்மெண்ட்னா என்னன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் யூனிட் வைஸ் படிங்க. யூனிட் வைஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் யூனிட் வைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் நான் சொல்கிறேனோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி படிங்க. அப்போதான் உங்களுக்கு அதோட கண்டினியூவேஷனாச்சும் உங்களுக்கு அடுத்தடுத்த யூனிட்டில் புரியும். அந்த 10th க்வெஸ்சன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் டு வேல்யூ டெவலப்மெண்ட். இது வந்து 5th யூனிட்டில் இருக்குது. இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சேனலில் அப்லோட் பண்ணது உடனே உடனே நோட்டிஃபை ஆகும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் க்வெஸ்சன் எக்ஸ்பிளைன் த 3 ஸ்ட்ராட்டஜிஸ் க்வெஸ்சன். இது வந்து யூனிட் 5 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே 3 சப் டாபிக்கோடே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்க சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வெறும் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் ஆர் வேல்யூ டெவலப்மெண்ட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது 3 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இல்லை அவங்களே மென்ஷன் பண்ணி ஏதாச்சும் 1-2 மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை 1-2 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். பட் 3 லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு அவங்க கேட்ட க்வெஸ்சன் எழுதினா போதும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 க்வெஷ்சன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 10 க்வெஷ்சன் வந்து க்வெஷ்சன் பேப்பரில் கேட்பாங்க. நீங்கள் வந்து 5 க்வெஷ்சன் எழுதணும். எதர் டைப்பில் கேட்பாங்க, யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் எந்த டைப்பில் கேட்பாங்க, உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்குது, இல்லை இந்த நான் சொல்லியிருக்கிற க்வெஷ்சன்ஸில் ஏதாவது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா மறக்காமல் உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் எனக்கு தோட் பெயினாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ப்ரீஃபாக எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, க்வெஷ்சனை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஆன்சர் வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சிலபஸ்லையோ இல்லை புக்லேயோ நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க.
டிக் பண்ணி டிக் பண்ணி படித்ததுக்கப்புறம் டிக் பண்ணிட்டே வாங்க. எத்தனை க்வெஷ்சன்ஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்றதை பாருங்கள். இது எல்லாமே படித்தா மட்டுமே எழுத முடியும். ஏன்னா எலெக்டிவ் பேப்பர் எல்லாமே ஓனில் எழுதுறதுக்கான விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. நம்மளோட சேனலில் வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம், ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, க்ரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல், 3 சப்ஜெக்ட்டுக்குமே நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாராவது நோட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா சாஃப்ட் காப்பி தான், நோ ஹார்ட் காப்பி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி வந்து நோட்ஸ் அனுப்புவேன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். Thanks for watching a video.